நகைச்சுவை யூடியூப் சேனலுக்கு அன்பான வணக்கம். ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட இந்த பதிவை போடுறேன். இந்த செய்தித்தாள்லேருந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், பரங்கி மலையில் கல்லூரி மாணவி எப்படி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லணும். இந்த சமூகம் எவ்வளோ ஒரு மோசமாக இருக்கு பாருங்க. ஒரு பெண் காதலிக்கலைன்னா எனக்கு கிடைக்காத பொருள் யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி தர தர தரன்னா கையை பிடிச்சி வலிச்சுட்டு வந்து அந்த பிள்ளைய அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கீழே தள்ளி, இத்தனைக்கும் எவ்வளோ பாதுகாப்போடு அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள வளர்த்துருக்குறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க. அவங்களுடைய பெண் நண்பர்களோட பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்படி ஒரு சோகமான, ஒரு பரிதாபமான, அதிர்ச்சிகரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. உண்மையிலே இதை வந்து நம்ம என்ன சொல்றது, யாரை குற்றம் சொல்றது, எதனால் இப்படி வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும்னு சொன்னால், இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது. பொதுவாக இந்தியாவில் இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் படுகொலைக்கு தள்ளப்படுறாங்க, இறந்து போகிறாங்க அப்படின்ற பெரிய புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. இப்போ அதுதான் தமிழ்நாட்டிலையும் இப்படி நடந்திருக்குது. இப்போ இது நம்மளாம் உண்மையிலேயே நாகரிகமான மனிதர்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு குழந்தைய பெற்றெடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் வளர்ப்பாங்க. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த 10 மாதம் சுமந்த அந்த தாய் எவ்வளோ வலியோடு அந்த குழந்தைய வந்து சுமந்து பெற்று இந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படி அந்த வழியெல்லாம் இவங்க என்ன பண்ண, இவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட்டே அதை தாங்க. லேபர் வார்டில் கொண்டு போய் உட்காந்து நீ பார் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஒரு குழந்தைய பெற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதே இந்த மாதிரியான அப்படியே வெறி பிடித்த நபர்களுக்கு காட்டணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பெண்கள் மீதான தாக்குதல்ன்றது நடந்துகிட்டே போகுது. எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம கலாச்சார காவலர்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதுக்கு தான் நாங்கள் நம்முடைய முன்னோர்கள் அவங்க முட்டாள்கள் கிடையாது, சின்ன வயசுலேயே பாலியல் விவாகம் பண்ணி வச்சது காரணமே அதுதான். அப்போ தான் என்ன பண்ண முடியும், சீக்கிரமாக திருமணம் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட பிடிச்சி கொடுத்தாங்க, அவங்களோட பாதுகாப்பாக இருப்பாங்க, குழந்தை பிறக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் பெண் சுதந்திரம் விடுதலையெல்லாம் பேசி பெரியார் தான் வந்து கெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து கிளம்பும். நம்ம எப்பவுமே பாதிக்கப்பட்ட நபரை பார்த்து தான் நீ இதை செஞ்சிருக்கலாமே, நீ அதை தவிர்த்து இருக்கலாமே, இதையே நீ விட்டுட்ட மறந்துட்டியான்னு சொல்லி திருப்பி திருப்பி குற்றப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு கேடுகட்ட சமூகம் தான் நம்முடைய சமூகமா இருக்குது. அது டெல்லியில இருக்கக்கூடிய நம்முடைய நிர்பயா என்று அழைக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து படுகொலை கூட்டு பாலியல் வழக்கரை செய்து சாகடிச்ச போத நம்ம சமூகம் இப்படிதான் பேசிச்சு. இப்போ அதை தான் இதையும் இந்த படுகொலையையும் அப்படிதான் நம்ம பேச போறாங்க, நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கோழி இருக்குல்ல, அதோடைய முட்டையை வைக்கிறோம் பாருங்க அடகாத்து, அது எந்த அளவுக்கு அதனுடைய அடகாத்து ஒரு 18 20 நாள் 21 நாள் அது குஞ்சு பறித்து வெளியில் வருதே, அதுக்கு அந்த தாய் பறவையான கோழி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குஞ்சு பொறிக்குது. இது எல்லா விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய பாலினம் வேறுபாடு உள்ள எல்லா பெண் விலங்குகளுக்குமே, பறவையாக இருந்தாலும் சரி மனித சமூகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். ஆனால் நாம் ஏன் வந்து இவ்வளோ மோசமாக இப்படி மாறி போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பெண்கள் அனுபவிக்கக்கூடிய ஏதோ கொஞ்சமாக நம்ம சொந்த காலில் சுயமாக நிற்கிறோன்னு சொன்னால் அது சாதாரணமாக வந்து இது கிடையாது. இதற்கு பின்னால் எத்தனை பேர் உழைச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வேர்வையை சிந்திருக்கிறாங்க, ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுமா? இந்த வரலாறுகளை படிக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறது. வெறும் படிக்கிறது, வேலை வாய்ப்புக்கு போகிறது, பணம் சம்பாதிக்கிறது, சுயநலமாக வாழ்றது, இது மட்டும் வாழ்க்கை கிடையாது. ஏன் இந்த நம்ம பிறந்த இந்த மனித சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும், அதுதான் நம்ம இந்த பிறப்பிற்கு நாம் செய்த ஒரு மிகப்பெரிய கடமையா இருக்க முடியும். இப்போ பெண்கள் வந்து எல்லா விதத்திலையும் பாதிக்கிறாங்க. ஒரு இடத்துல போர் நடந்தாலும் சரி, சண்டை நடந்தாலும் சரி, பிரச்சனை நடந்தாலும் சரி, அங்க பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுறது நம்முடைய பெண்கள் தான். இப்போ இதனுடைய காரணம் என்ன, நம்ம தாய் வழி சமூகமா இருந்த இந்த பெண் சமூகம் எப்போ ஆதிக்கம் நிறைந்த ஒரு தந்தை வழி சமூகமா மாறுச்சோ, அதுல இருந்தே ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னா அடக்க ஒடக்கமா இருக்கணும். எல்லா மதங்களும் இதுதான் சொல்லுது. என்னன்னா நம்மளுடைய இந்து மதத்துல இது கூடுதலா அழுத்தந்திரமா சொல்லுது, நீ இந்த வயசு வரைக்கும் இருந்த கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்லி அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைச்சு
பெண்களும் படிக்கணும், பெண்களும் வேலைக்கு போகணும், பெண்களும் உயர்ந்த இடத்துலயும் வரணும் வரணும்னு சொல்லி நம்முடைய தந்தை பெரியார் நமக்கு காட்டிய அந்த வழியில நம்ம காலங்காலமா நம்முடைய அரசாங்கம் நமக்காக எவ்வளவு உழைக்குது. ஒரு பொண்ணு 8வது வரைக்கும் படிக்க வச்சிங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு நான் 5000 என்ன பண்றேன்னா நிதி உதவி தரேன் அவங்களுடைய திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லி முத்தமிழறிஞர் கலைஞர் 1989 இந்த ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி நிறைய பெண்களை அதன் மூலமாவது படிக்க வைப்பாங்க, அவர்களுக்கு ஒரு அடிப்படை கல்வியாவது இருக்கும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அது மாதிரி பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் இருக்கு. அதே போல மேஜர் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல இந்த சைக்கிள் வழங்குறது, இது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஆட்சியாளர்கள் எதுக்காக இதை செய்யறாங்க? ஓ, தந்தை பெரியார் சொல்வாரு, ஒரு உடம்பு இருக்குன்னா ரெண்டு கை ரெண்டு கால் இருக்குன்னா ஒண்ணு செயல்படாம இருந்தா நம்ம வந்து என்ன சொல்லணும், அந்த உடலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லணும். அந்த மாதிரிதான் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு விடுதலைன்றது வேணும். ஒரு பெண்ணினுடைய விடுதலையே சுதந்திரத்தில் தான் ஒரு ஆணினுடைய விடுதலையும் சுதந்திரமும் இருக்குதுன்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார். இதை திரும்ப திரும்ப நம்ம ஏன் சொல்றோம்னா, வளர்க்கும் போதே ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம வளர்க்கணும். பெண் பிள்ளைகளை எப்படி நீங்க பாக்குறீங்களோ அதே மாதிரி ஆண் பிள்ளைய பாருங்க, இல்லைன்னா ஆண் பிள்ளைய எப்படி பாக்குறீங்க அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய பாருங்க. ஆனா நம்முடைய சமூக கட்டமைப்பு அப்படி இருக்கா? இது இல்ல. ஒரு 8 மணி ஆயிடுச்சு, நம்ம பொண்ணை காண என்ன சொல்றோம், ஐயோ எங்க போச்சுன்னு சொல்லி பதறடிச்சு போன் பண்றோம், எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வருமா? ஆனா என்னைக்காவது நம்ம பிள்ளை சரி ஆம்பளை பிள்ளை வெளில போச்சே சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வரணும், அது எங்க எந்த பொண்ணை சைட் அடிக்குது எந்த பொண்ணை கையை பிடிச்சி வலிக்குதுன்னு சொல்லி என்னைக்காச்சும் வருத்தப்படுவோமா? அதை நம்ம என்ன பண்றோம், பெருமையா நினைக்கிறோம், ஆம்பளை பிள்ளை அப்படிதான் இருக்கும்னு சொல்லி. இப்ப இந்த மனநிலை முதல்ல உடையணும். அப்படி இருந்தாதான் உன்னை போல அவ்வளவு ஒரு பொண்ணு, உன்னை போல அவளுக்கும் உயிர் இருக்கு, உன்னை போல அவளுக்கும் உணர்வு இருக்குது அப்படின்ற அந்த சிந்தனை மனசுல வரணும். இப்ப என்ன ஒரு தலை காதல் சொல்ற, அப்போ நம்ம காதலிக்கிறதுக்கும் அந்த ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க, அது என்னன்னா தொடர்ந்து பின்தொடர்வது. ஒரு பொண்ணு மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஏய் எனக்கு பிடிக்கலடா உன்னை விட்டுறான்னு சொன்னா கூட விடாம அது எங்க போனாலும் என்ன பண்ணாலும் பின்னாடியே போயிட்டு அந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுக்கறது. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும் போது அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சொன்னா என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள், வேற வழிக்கு போ இல்லை வேற பாதையில போ, நீங்க என்ன பண்ண போ செல்போன் போ மாத்துறது, இல்ல சில பேர் வீடியோ கூட மாத்தி போறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு கட்டத்துல என்ன பண்ண, நீ வேலைக்கே போ தேவல நின்று, இல்லைன்னா நீ படிக்கவே தேவல காலேஜுக்கே போ தேவல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தல் அப்படின்ற ஒரு இடத்துல வருது. இப்ப இதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கிறான்னா ஒரு ஆண் தான் காரணமா இருக்கிறான். அதுதான் இந்த கல்லூரி மாணவி சத்யபிரியா அவர்களுடைய அந்த படுகொலைக்கும் ஒரு காரணமா இருந்திருக்கு. அதுவும் பாருங்க, அந்த பையன் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த பொண்ணையும் சாவிச்சுட்டு நானும் செத்துடலான்னு பார்த்தேன், ஆனா மக்கள்லாம் கூடி இருந்ததுனால எனக்கு பயம் பதட்டம் வந்துச்சு, இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு, நீ சாவ நினைச்சா தனியா போய் செத்து தொலை, எதுக்காக அந்த பிள்ளைய வந்து தள்ளி விட்டு இப்படி சாவடிச்சிருக்கிற? இதுல இன்னும் ரொம்ப கொடுமை, 10 ஆண்டுகளா குழந்தை இல்லாம அந்த பிள்ளைய வந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய தந்தையார் என்ன பண்ணிருக்கிறாரு, விஷம் குடிச்சு இறந்து போயிருக்கிறார். இப்போ அந்த தாய் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஒருத்தரால ஒரு குடும்பமே அழிஞ்சு நீசினாப்பினமா இருக்குதா? எவ்வளோ ஒரு மோசமான நிலை. இப்போ இதுக்கு என்ன காரணம், இந்த ஆதிக்க மனப்பான்மை தானே. நான் ஆம்பளை நீ என்ன விரும்பாத போறேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு திரும்ப ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தான் இது நடந்திருக்கு. இப்போ இதுக்கு யாரெல்லாம் துணை புரிஞ்சிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கும் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், சினிமா இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. இந்த ஆணாதிக்க சிந்தனை வளர்வதற்கு பெண்ணை ஒரு உடலாக மட்டுமே இன்பம் தரும் ஒரு பாகமாக மட்டுமே பார்க்குற அந்த மனபாவம் யார் இடத்துலாம் இருக்குதுன்னா, ஊடகத்துறையில் இருக்குது, சினிமா துறையில் இருக்குது. ஏன் கவிஞர்கள் பாடல்கள் எழுதினாலுமே கவிதைகள் எழுதினாலுமே அதுலேயுமே அப்படிதான் இருக்குது, அரசியல்வாதிகள்கிட்ட இப்படி இருக்குது, குறிப்பாக அடிப்படையான மதத்திலிருந்து இது தொடங்குது. இப்போ மதமே நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னா அதுதான். இப்போ மோசமான இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையிலேருந்து தான் பெண்கள் வெளியில வராங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் கூடுதல் சவால். ஒரு ஒரு துறையில ஒரு லேடி வந்து நிக்கிறாங்கன்னா அவங்க சாதாரணமா வந்து இல்லை, 100 ஆண்டுகளுடைய போராட்டம், பல பேரனுடைய உழைப்பு, பல பேரனுடைய தொடர் முயற்சி தான் இதுக்கு காரணம். அப்படியெல்லாம் பாடுபட்டுதான் இன்னைக்கு பெண்கள் ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். நம்முடைய படங்கள் எல்லாமே பாருங்க, எத்தனை ஆணாதிக்க சிந்தனை உள்ள பாடல்கள் வந்திருக்கு. அடிடா அவள, வெற்றா அவள, குத்துடா அவளைன்னு இப்படிலாம் ஒரு பாட்டு வருது. அதை பார்த்துட்டு போய் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த வரி பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு சினிமாவை தான் அதிகமாக பார்க்கவே மாட்டேன், ஆனால் நான் விரும்பி நேசித்து போய் பார்த்த படம் எது தெரியுமா, நேர்கொண்ட பாரு.
ஏன் அப்படின்னா அதுல அஜித் அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். ஒரு பொண்ணு எஸ்ன்னு சொன்னா எஸ், நோன்னு சொன்னா நோ. அவளை கட்டாயப்படுத்தக்கூடிய உரிமை உனக்கு கிடையாது. இதுதான் நம்ம சொல்றோம், நீ ஹிஜாப் போடணுமா வேணாமான்றத முடிவு செய்பவர்கள் மதவாதிகளா இருக்கக்கூடாது, ஆணாதிக்கவாதிகளா இருக்கக்கூடாது. அந்த பெண் அதை விரும்பணும். ஈரான்ல எங்களுக்கு ஹிஜாப் வேணான்னு சொல்லி போராடக்கூடிய பெண்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஆதரவா நிற்போம். அதே போல நாங்க ஹிஜாப் போட்டுதான் அவன் சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம ஆதரவா இருப்போம். இதைதான் நம்ம சொல்ல வரோம். நம்முடைய ஹிந்து பெண்களை எடுத்துக்கிட்டா கேரளால இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு விருப்பப்பட்டு அவங்கள நம்ம ஆதரிக்கலாமே. ஆண்களை போல பெண்களையும் நீங்க சொல்லக்கூடிய உங்க கடவுளை தானே வழிபாடு செய்ய போறாங்க. அப்ப ஐயா அந்த பெண்ணுக்கு மட்டும் அந்த தடுப்பு இருக்குது. கிறிஸ்துவ மதத்துல எடுத்துக்கிட்டா பிஷப்பு ஆர்ச்சி பிஷப்ல யாரா இருக்க முடியுது? ஆண்களை தானே இருக்க முடியும், பெண்களுக்கு இல்லையே. அப்போ இந்த மதங்கள் தான் அடிப்படையா பெண்களை வந்து தூக்கி தாங்கி பிடிக்குது. அதுவும் எப்படி பாருங்க, அச்சம் மடனான பெயர் பொருளாக இருக்கணும்னு சொல்லி இப்படி தொடர்ந்து பெண்களை வந்து ஒடுக்குது. இப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும்னா இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய சிந்தனையும் மாறணும். அதுக்கு அடிப்படை என்னை பொறுத்தவரை தந்தை பெரியாரை படிங்க, அது மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி தரும், சமத்துவத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற என்னுடைய இறுதியான பார்வையை சொல்லி எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. இறந்து போன அந்த தங்கைக்கு நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனல் மூலமாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை கேளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.